ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோல நம்ம 2020 ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா வெளியான கேவியட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பென் கேப்லன், ஜானதன் பிரெஞ்ச், லைலா சைக்ஸ் மற்றும் பலர் நடிச்ச இந்த படத்தை டேமியன் மெக்காத்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்ப இந்த படத்தோட கதை என்னன்னு பாக்கலாம். ஐசக் அப்படிங்கிறவர் அம்னீஷியால இருந்து படிப்படியா குணமாயிட்டு வர ஒரு நபர். இந்த நேரத்துல பேரட் அப்படிங்கிறவரு ஐசக்கை சந்திக்கிறாரு. பேரட் பாத்தீங்கன்னா ஐசக் கிட்ட நான் உன்னுடைய பழைய நண்பன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு 5 நாளைக்கு இவர் சொல்ற வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வேலை என்னன்னா, ஓல்கா அப்படிங்கிற அடல்ட் ஒரு ரிமோட் ஹவுஸ்ல இருக்காங்க. அவங்கள ஒரு 5 நாளைக்கு பத்திரமா பாத்துக்கணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்களை வந்து பாத்துக்கிறதுக்கு பேபி சீட்டர் வந்து ஹையர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஓல்கா அப்படிங்கிற ஒரு அடல்ட்டை பாத்துக்கிறதுக்காக ஐசக்கை ஹையர் பண்றாரு. ஐசக் பாத்தீங்கன்னா ஆப்வியஸா ஒரு அடல்ட்டுக்கு எதுக்கு பேபி சீட்டிங் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு பேரட் பாத்தீங்கன்னா, ஓல்காவோட அம்மா சமீபத்துல வந்து காணாம போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. சோ இந்த மாதிரியான விஷயங்களால அவங்க மென்டலா வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா யாருமே இல்லாத அவங்களுடைய பழைய வீட்டுக்கு நிறைய வாட்டி வந்து போயிடுவாங்க. அந்த வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, நான் ஹையர் பண்றவங்க எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், அதனாலதான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வேலையை 5 நாள் செஞ்சா ஒரு நாளைக்கு $200 பே பண்றதா சொல்றாரு. இந்த ஆஃபர் நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால இத ஐசக் அக்செப்ட் பண்றாரு. அந்த ரிமோட் ஹவுஸ்க்கு போகும்போது இவருக்கு 2 அதிர்ச்சியான விஷயம் காத்திருக்கு. ஒன்னு என்னன்னா, அந்த ரிமோட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது நீரால சூழப்பட்ட ஒரு தீவு மாதிரியான இடத்துல அந்த வீடு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இவர் வந்து ஃப்ரீயா இருக்க முடியாது. இவர் பேரட் பாத்தீங்கன்னா செயின் வச்சு வந்து லாக் பண்ணிடுவாரு. சோ அந்த செயின் மூலமா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் போக முடியும். இவரால ஓல்காவை வந்து ரீச் பண்ண முடியாது, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஐசக் பாத்தீங்கன்னா ஆப்வியஸாவே செயின்ல லாக் பண்றதுக்கு முதல்ல சம்மதிக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓல்கா ஜோன் அவுட்டா அந்த தனி வீட்டுல இருக்கிறத பாக்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு இவருக்கு. சோ அதனால இதுக்கு ஒத்துக்கிறாரு. நீரால சூழப்பட்ட அந்த வீட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்னா ஒரு போட்ல மட்டும்தான் போக முடியும். அந்த போட்ல பாத்தீங்கன்னா பேரட் கிளம்பிடுவாரு. அவர் 5 நாள் கழிச்சு திரும்ப வர வரைக்கும் ஐசக்கு நீச்சல் தெரியாது அப்படிங்கறதுனால அங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. அதே நேரத்துல ஏதாவது ஒரு ஆபத்து இவரை நோக்கி வருது அப்படின்னா இவரால் அந்த வீட்டை விட்டு போக முடியாது, ஏன்னா செயினை வச்சு லாக் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஐசக் இருக்கிற அந்த 5 நாள்ல இவருக்கு தெரிய வந்த மர்மமான உண்மைகள் என்ன அப்படிங்கறதும், அந்த வீட்டை விட்டு இவர் உயிரோட திரும்பி போனாரா அப்படிங்கறது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல நடிச்ச அத்தனை பேருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா படம் முழுக்கவே ரொம்ப சட்டிலா வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்ட்ரி எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டே போவாங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ரிவீல் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் எக்ஸ்பீரியன்ஸை தரும். இந்த படத்தோட டைரக்டரான டேமியன் மெக்காத்திக்கு இது முதல் படம். இவருடைய முதல் படமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாரர் படமா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல நிறைய ஜம்ஸ்கேர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் அவுட் இருக்கு. ஜம்ஸ்கேர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சீப்பான ஜம்ஸ்கேர்ஸ் அந்த மாதிரி வைக்காம ஜென்யூனா உங்களை பயப்பட வைக்கிற மாதிரியான சில ஜம்ஸ்கேர்ஸ் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாழடைஞ்ச வீடை வந்து காட்டியிருப்பாங்க. அந்த செட்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் படத்துக்கு ஒரு ஆப்டான செட்டிங்கா அமைஞ்சிருக்கு. அந்த வீட்டுல இருக்கிற பழைய பெயிண்டிங், மனிதர்கள் மாதிரியான கண்கள் கொண்ட ஒரு டாய் ராபிட், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஒரு ஜென்யூனான ஸ்கேர் எலிமெண்ட்டை இந்த படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஹீரோ வந்து செயின்ட் அப்படிங்கறதுனால அவரால் குறிப்பிட்ட தூரம் மட்டும் தான் போக முடியும். அவரால் போக முடிஞ்ச அந்த குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளேயே படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொண்டு போயிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். படம் அந்த ஒரு வீட்டுலதான் நகருது அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே வந்து உங்களுக்கு படம் முடியற வரைக்குமே வராது. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. கதாநாயகனோட கேரக்டரே பாத்தீங்கன்னா முதல்ல எந்த ஒரு விஷயமா வந்தாலும் ரேஷனலா இருக்கிறவங்க நோ சொல்ற மாதிரியே இவரும் நோ சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி அவங்கள பார்த்தாலும் பாவமா இருக்கு அப்படிங்கறதுனால முடிவு மாத்திக்கிற அந்த சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்து போர்ட்ரே பண்ணிருக்காங்க. லீலா சைக்ஸோட கேரக்டர் எடுத்துட்டீங்கன்னா அவங்களால மட்டும்தான் இந்த படம் முழுக்கவே எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம எல்லா ரூமுக்குமே போக முடியும், வர முடியும். அவங்க நினைச்சா ஐசக் என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு இருந்துட்டே இருக்கும். சோ இவங்களால கதாநாயகனுக்கு எந்த மாதிரியான ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் பில்டிங்க இந்த படம் முழுக்கவே ரொம்ப நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். சோ இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல ஹாரர் படம் பார்த்த அந்த ஃபீலிங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் தரும். லோ பட்ஜெட்ல ஒரு எஃபெக்டிவான படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒரு ஜம்ஸ்கேர்ஸ்மே எடுத்துட்டீங்கன்னா கேமரா ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப ஃபாஸ்டெல்லாம் காமிக்காம ஒரு செட்டிலான ஸ்கிரீன் பிளே தான் வச்சிருப்பாங்க. இருந்தாலுமே ஒவ்வொரு காட்சி முடியும் போதும் அடுத்த காட்சிக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே போகும். அதுதான் இந்த படத்தோட வெற்றி அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் படமா வந்திருக்கு. இந்த படத்துல எந்த அடல்ட் கண்டென்ட்டோ இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம். கேவியட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்க
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.